இங்கே குழுமி இருக்கிற இந்த ஒளிவாங்கியின் எல்லை எங்கே கேட்கிறதோ அங்கிருந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கிற எவரது மாற்றுக் கட்சிய உடன்பிறந்தார்களுக்கும் எமது பேர் அறிஞர்களுக்கும் நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய அரசியல் ஆதரவு அனைவருக்கும் ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடும். கண்டு கொண்ட உறவுகளே, நீதி கேட்டு எரித்த வரலாறு எம்மில் உண்டு. நீதி கேட்டு எரித்த வரலாறு எம்மில் உண்டு. நீதி கேட்டு எரிந்து போன வரலாறு நம்மில் உண்டு. நீதி கேட்டு எரித்தவள் சங்க காலத்து நமது முப்பாத்தாம் கண்ணகி. நீதி கேட்டு எரிந்து போனவள் திராவிட ஆட்சி காலத்தில் என் தங்கை செங்கொடி. முன்னவள் மூட்டிய தீ இன்னும் முற்று முழுதாய் அழிந்து போய்விடவில்லை. நமது முப்பாத்தாம் கண்ணகி மூட்டிய தீ இன்னும் முற்று முழுதாய் அழிந்து போய்விடவில்லை. அரசியல் களத்திலே அப்படியே இருக்கிறது சீமா என்ற பெருநெருப்பாய் அப்படியே இருக்கிறது. அந்த சீமாவின் பெருநெருப்பு தான் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய இனத்திற்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் பண்பாட்டிற்கு, தமிழ் அறத்திற்கு என்று எல்லாவற்றிற்கும் உரிமையாக போராடுகிற தலைமையாரை கடமையாக கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் மூத்த குடி, தொன்மை குடி, ஆதி குடி, குறிஞ்சி குடி என்பதாலோ நாம் இந்த போராட்டத்திற்காக முன்னெடுக்கவில்லை. தமிழரின் ஆதி குடி, தமிழின் தொன்மை குடி, தமிழர் பண்பாட்டளவில் திரையில் மூத்த குடி, குறிஞ்சி நில குடி என்பதாலோ மட்டுமல்ல, நமது முன்னோர்கள் கட்டி காத்த பேர் அரணாக இருந்தது மலையும் மலை சார்ந்த இடமும் என்பதால் மட்டுமல்ல, நாம் வழிபட இருக்கிற நமது முப்பாட்டன் முருகன் அவன் நீண்ட குடி குறிஞ்சி குடி என்பதால் மட்டுமல்ல, தேனும் நினைவாவும் கிழங்கும் எவக்காக உணவளித்தது பண்பாட்டளவில் உணவுகளாக மாற்றியது மட்டுமல்ல, இங்கே இருக்கிற தமிழ் குடி அது முன்னிலமாக இருந்தாலும் மறுநிலமாக இருந்தாலும் நெய்நிலமாக இருந்தாலும் இங்கே இருக்கிற பண்பாடு வரலாறு வீரம் அதற்கான அறிவியல் எல்லாம் எல்லாவற்றிற்கும் முதன்மையாக தோன்றப்பட்ட இடம் குறிஞ்சிகளம் என்பதால் மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கு மேலாக எவது நிலத்தில் பேர் அறிவுகளை பெரும் புரட்சிகளை செய்த ஒரே ஒரு குடி குறிஞ்சிகள குடிமை மட்டும்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லாரும் சாதியாக பிரிந்து நடக்கிறோம். உறவுகளே, இங்கே குறிஞ்சி நிலத்தில் இருந்து கிணறி வருகிற பொழுது மருத நிலம், நெய்தல் நிலம், பாலை நிலம், இங்கே இருக்கிற தமிழ் சாதி, தமிழ் குடி, அது கோடாராலும் இடையர் என்றாலும் இல்லை என்று அப்படி நீண்டு கொண்டே வரவர் தேவர் என்றாலும் இத்தனை பட்டியலில் எல்லாம் பிறமொழியாளர்கள் கலந்ததை தவிர்க்க முடியவில்லை. அது காலத்தின் போக்காக கலந்துவிட்டது. அவர் கலந்ததை பெருமையாக கருதுகிறார்கள். எப்படி? ஒரு கோடார் என்றால் யாதவர், செட்டியார் என்றால் தெலுங்கு செட்டியார், ஆசாரி என்றால் தெலுங்கு ஆசாரி. இப்படி எல்லாவற்றிலும் பிறமொழி கலந்து விட்டதை தவிர்க்க முடியவில்லை என்று பெருமையாக கருதுகிறார்கள். இது பெரும் அவலம். நாம் எத்தனை பெரிய கோரிக்கை வைத்தாலும் கூட அதையும் கூட பெரும் அடையாளமாக கருவது மனமையின் மனமை. ஆனால் வரலாற்றிலேயே
எனது அடையாளத்தை எனது இனத்தை வேறொரு தேசியத்தோடு கலப்பாதது கலக்கதை ஏற்காத ஒரே தமிழ் சமூகம் குறிஞ்சிகள குடி மட்டும்தான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அவர்கள் ஏற்க அவர்கள் ஏற்க எப்படி ஏற்க முடியும்? அறிவில் சிறந்தவர்களே, அரசு அதிகாரிகளே, நான் கேட்கிற கேள்வி ஒரு சாதாரண ஆதாரம், ஒரு சாதாரண வாக்கு செலுத்துகிற ஒரு அட்டை இல்லை, பேங்க் வங்கி அட்டை, எந்த அட்டையாவது ஒரு பெயர் இருக்கும், அந்த பெயரின் ஒரு முகவரியிலிருந்து இன்னொரு முகவரி ஒரு எழுத்து பிழை என்றால் ஏற்காது. ஒரு எடுத்துக்காட்டிற்கு நமது குடியுரிமை இருக்கிறதுலவா ரேஷன் கார்டு, அந்த ரேஷன் கார்டில் ஒரு பெயர் இருக்கிறது, அந்த பெயரில் ஆதாரத்தை ஒரு பெயர் இருக்கிறது. அந்த குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த ரேஷன் கார்டில் தங்க வேலை இருக்கிறது, தங்க வேலை இருக்கிறது, ஆதாரத்தையும் தங்க வேலும் என்று இருந்தால் கூட அந்த இணையம் ஏற்காது, அதை நிராகரிக்கும். என்ன செய்யும்? மறுபடியும் நீங்க போய் முதன்மையாக இருந்து தாசில்தார் வட்டாட்சியர் எல்லாருக்கும் கையெழுத்து சரியாக ஒப்புதல் கொடுக்கணும். ஒரு ஆவணத்தில் ஒரு எழுத்து பிழை என்றால் கூட ஆவணம் ஏற்காது, எழுத்து கொள்ளப்படாது, அது பிழை. அது ஓட்டையா இருந்தாலும் சரி, ரேஷன்களாக இருந்தாலும், ஆதார் அட்டையாக இருந்தாலும், என்ன இழவாக இருந்தாலும் அது என்ன ஒரே மாதிரி இருக்கணும். ரேஷன் கார்டு அட்டையா, வங்கி அட்டையா, இல்ல எல்லாவற்றிலும் ஒரே முகவரி, ஒரே பெயர், ஒரே புகைப்படம் எல்லாம் இருந்தால்தான் செல்ல முடியாமல். ஒரு அட்டையில் ஒரு பெயர், ஒரு அட்டையில் ஒரு படம், ஒரு பெயரில் ஒரு எழுத்து இல்லாமல் இருந்தால் நிராகரிக்கப்படும், இணையம் ஏற்காது. என்ன படிக்காத ஒரு கம்ப்யூட்டர் ஆய்வேத ஏற்கனைய ஆரம்பப்படுத்தும் தமிழ் மனிதன் தமிழ் எப்படி ஏற்க முடியும்? இதை எப்படி நான் வாத்தி மொழி பேசுறவர்கள் நினைக்கிறேன்? தமிழை தாய்மொழியாக கொண்டவனை பிறமொழியாக தேசியத்தோடு இணைப்பதை எப்படி ஏற்க முடியும்? எங்கள் ஏற்க முடியல. சாதாரண மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கடிப்பொறி ஏற்க மட்டுக்கு பன்னெண்டு காலமாக, ஆண்டாண்டு காலமாக எனக்கு அந்த தனித்த வரலாறு, எனக்கு அந்த தனித்த பெருமை, தனித்த குடி, தனித்த அரசியல் வீரம் மானம் உள்ளவன் எப்படி நான் ஏற்பா? எப்படி ஏற்பா? அப்ப எப்படி இதை ஏற்கலையோ நான் ஏற்க முடியாது. திருத்து கடந்த வாரத்தில் இந்த மோடி அவர்களும் ஐயா சாலை அவர்களும் அறிவிக்கப்பட்ட அந்த பட்டியலை நீ எடுத்து நல்லா திரும்ப சொல்லுங்கள். இங்கே நரிக்காரப்பறவர், குருவிக்காரர், இப்படி எல்லாம் பேரை கேட்டு வைக்கிறேன். சரி, நான் பல இடங்களில் பரிசு இருக்கிறேன். எவருக்கும் காக்கை, குருவி, கழுதை, நத்தை என்று ஏதாவது ஒரு பெயரை குறவர்கள் மத்தியில் இருக்கிறோமா? புரிஞ்சுகளை குறவ நாங்கள் இருக்கிறோமே, எங்கள் பெயருக்கு பக்கத்தில் ஏதோ விலங்குகள் இருக்கும் என்று நினைக்கிறாயா? இருக்கட்டமா, உன் ஆசை நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன நினைக்கிறோம்? புரிஞ்சுகளை புலிகள் குறவர் என்று பெயர் இடங்கள் முன்னாக வெளியில தமிழப்பட்டதை வெளிப்படையாக நீ நிறைய வைக்காதா? புரிய வைக்காத புரிவியை ஐயா உலகம் முழுக்கும் பறந்து வரார் வருகிறார் மோடி அவர்கள், அவர் பெய்ய புரிவிக்கார் என்று பெயர் வைங்க. நரித்திரமாக நயவஞ்சமாக இந்த மண்ணை தன் கைப்பற்றிருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நரிக்குறவர் நரிக்கார் என்று பெயர் வைங்க. எவருக்கு தமிழின புலிகள் என்று பெயர் வைங்க. புதுநில புலிகள் நாங்கள், நாங்கள் பல இடங்களில் போராட்டம் தொடர்ச்சியாக. என்ன கேடு நடந்தது? நாங்கள் அதிகாரம் கேட்கவில்லை, அரசியல் கேட்கவில்லை, எமக்கான தனித்த அடையாளத்தை தான் கேட்கிறோம். எமக்கான அடையாளத்தை மாற்றாத அடையாளம் என்பது இது இன அழிப்பு. இள தேசத்தில் பக்கத்து தேசத்தில் 120,000 மக்களை கொந்தளித்துக் கொண்டு சிங்களம் அளித்தான், 100,000 மக்கள் கொந்தளிக்கப்பட்டார்கள். ஆனால் இங்கே அரசியல் அதிகாரத்தின் பெயரால் தினந்தோறும் இவை அடையாளப்படுவது பெயராக இருக்கிறது. ஆனால் மிகப்பெரும் அவமானம் என்று தெரியுமா? இந்த கோரிக்கையை இந்த மண்ணில் பிழைக்க வந்த ஆட்சியாளர்கள் கேட்பதால் நமக்கு பிழை. ஸ்டாலினிடத்திலும் ஐயா மோடி இடத்திலும் சென்று முறையிடுகிறோம். அவர்கள் யாரு? இந்த அடையாள பத்தி தெரியும், இந்த வரலாறு யாரு? இந்த வரலாறு தெரியுமா உனக்கு? ஐயா ஸ்டாலினுக்கு இந்த வரலாறு தெரியுமா? திரைவசம் தெரியுமா? உறுதி என்றால் என்ன? முல்லை என்றால் என்ன? நெய்கதிலம் என்றால் தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே திராவிட மாடல் பெரியாருக்கு மட்டும்தான் இருக்க மாட்டார். அவருக்கு பெரியார் மட்டும்தான் தெரியும். மருத்துவம்
தொழில் செய்து வணிகம் செய்து இந்த மண்ணை செழுமைப்படுத்தி எமக்கு நீங்கள் ஓசியாக கொடுத்தீர்கள். சரி, எமக்கு வரலாறு உண்டு, எமக்கு மருத்துவம் உண்டு, எமக்கு மன்னர்கள் உண்டு, எமக்கு நிலம் உண்டு, எமக்கு மொழி உண்டு, எமக்கு பண்பாடு உண்டு, எமக்கு அறிவியல் உண்டு, எல்லா இடமும் எமக்கு உண்டு, தமிழர் தேசியத்திற்கு உண்டு. ஆனாலும் திராவிட ஆட்சி காலத்தில் நாங்கள் ஓசி எமக்கான பெயர் ஓசி. நான் என்ன கேட்கிறேன்னா, எல்லாம் இருந்த நாள் இன்று உங்கள் ஆட்சி அதிகாரத்தில் ஓசி என்றால், எதுவும் இல்லாத தைய கலைஞரவர்கள், திருட்டு ரயிலே இருந்தவர்கள், திருட்டு ரயிலே மூணு பொண்டாட்சி கட்டியவர் எப்படிதான் ஓசில போனாரு? ஒட்டுமொத்த ஓசியின் உருவங்கள் கலைஞர் தான். ஒட்டுமொத்த கேவலமான மோசமான அற்பமான ஓசியின் வடிவம் கலைஞர் உருவம் தான். கலைஞர் ஓசி, ஸ்டாலின் ஓசி, அவர் பொண்டாட்சி ஓசி, அடிமொழி ஓசி, எல்லாரும் ஓசி. நீ என்ன ஓசி கூடாது? எனக்கு தெரியுமா? சங்க காலம் பட்டு குறிப்பறிந்து செய்வார்கள். குறிப்பறிந்து குறிப்பு என்பது என்றால், ஒரு ஊரில் எப்போது மழை வரும், எப்போது இந்த ஆடங்களுக்கு திருமணம் நடக்கும், எப்போது அந்த இளைஞர் அந்த வயது வயதான அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் என்று ஒரு குச்சியை கொண்டு குறிப்பு பார்க்கிறவர்கள். குறிப்பறிந்து செய்வது இந்த மண்ணில நவீன திருமண மையமாக செயல்பட்டது. இப்ப இருக்கிற தமிழ் நாட்டு அந்த திருமண தலைமை நடக்கும். ஒரு பெண்ணோட புகைப்படுத்தம் கொடுத்து, ஒரு ஆணோட புகைப்படுத்தம் கொடுத்து அவர்களுக்கு திருமண உறவுகளை ஏற்படுத்துவது. இதை பன்னெடுங்காலத்துக்கு முன்பு, பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, ஏன் இன்று வரை குடும்பங்களில் இத்தனை குச்சி வச்சுட்டு குறிப்பு சொல்றாரு தாய்? குறிப்பாருங்க. கிராமத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் வருகிற பொழுது அன்று நமது சித்தியோ நமது அத்தையோ இதை மாதிரி எவராது வீட்டுல வயது வந்திருந்தா அவங்க கையை பிடித்து குறிப்பு சொல்றது. அது குறிப்பு என்பது என்ன? அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள், அந்த ஊரில் ஒருவர் யாராவது விரும்புகிறார்களா? இல்லை என்றால் அவர் எப்பேற்பட்ட கணவனை எதிர்பார்க்கிறார், அவர் எந்த ஊருக்கு வாழ போக வேண்டும் என்று நினைக்கிறார் என்று குறிப்பு சொல்லுது. இந்த குறிப்பை அப்படியே எடுத்துக்கொண்டு பக்கத்து கிராமத்திற்கு சென்று, அதே குடியில் அதே சாதியில் இருக்கிற குடும்பத்திற்கு சென்று, இப்படி ஒரு குடி இருக்கிறது, இப்படி ஒரு பெண் இருக்கிறார், அவருக்கு இப்படியான குறிப்பு இருக்கிறது, இப்படி ஆளாக இருக்கிறார் என்று இந்த குறிப்பை அங்கே கடத்துவது. இந்த குறிப்பை கடத்தி இருவருக்குமான மன திருமணத்தை ஏற்படுத்துவது பல நடந்திருக்கிறது. இது இலக்கிய சான்று. ஆனால் இதைத்தான் இன்று தமிழ் நாட்டு திருமண தகவல் மையம் போய் பார்த்தது. எத்தனை அறிவார் நேரம் தெரியுமா? ஒரு பெரும் சமூகம் தமிழ் குடி மூத்த அடையாளம் பெருமை கொண்டு போதும். இந்த போராட்டத்தில் நாம் கலந்து கொள்வதும், இந்த போராட்டத்தில் கலந்து பெருமைப்படணும். ஆனால் இங்க இருக்கிற இந்த அரசு, திராவிட மாடல் போச்சுக்கிற அரசு, அரசியல்வாதி வழக்கு போடப்பட்டது பாஞ்சாவளத்தில். ஆனால் இதே ஒரு மேடையில் நீ எஸ்ஆர் வாய் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என் சகோதரர் நன்னியலை நிக்க வைத்து பேசிய எத்தனை தகவல் என்று தெரியாது உங்களுக்கு. பத்திருக்கு அவருக்கு என்ன, அவருக்கு என்ன அறிவிக்கு, என்ன அதிகாரம் தமிழர்களை சூழ்ச்சுவதில் துண்டாடுவது, விளையாடுவது, அவர்கள் ஒற்றுமை ஓர்வைப்படாமல் பார்த்துக் கொள்வது? இதையால் இந்த பிள்ளைகள் வெறுக்கிறோம், அனுபவிக்கிறோம். கடந்த வாரத்தில்
கடந்த வாரத்தில் ஒரு பத்திரிகை எழுதுறா தமிழ்நாட்டில் ஒரு மாதத்திற்கு 131 கொலைகள் நடந்துறா ஒரு நாளைக்கு 13 கொலை சராசரியாக பார்த்தா ஒரு மாதத்திற்கு 131 கொலை இதுல வெட்டியது யாரு செத்தது யாரு சிறைப்பட்டது யாரு அந்த வழக்கை பார்ப்பது யாரு எல்லாரும் தமிழ் முடிப்பாங்க தமிழ்நாட்டில் தமிழர் இங்கே வெட்டியவனும் செத்தவனும் தமிழர் செத்தவனும் சிறைப்பட்டவனும் தமிழர் வெட்டியது யாரு பல்லர் முறையில் தேவர் போனார் செட்டியார் செத்தது யாரு அதே பட்டியலில் பல்லர் தேவர் போனார் செட்டியார் தேவர் என்னடா சம்பவம் எப்போது வீழ்ச்சி வரும் எப்போது விடுதலை வரும் எப்போது தனக்கான ஒற்றுமை வரும் இங்கே இருக்கிற பாளையங்கள் சிலையோ புலன் சிலையோ அனைத்து சிலைகளிலும் நிரம்பி வழிகிறது இருக்கிறது யார் மலையாளியா கன்னடனா ஆந்திரனா மகாராஷ்டிரனா இல்ல இங்க பிழைக்க வந்த தெலுங்கனா யாரு யார் சிலையில் இருப்பது இந்த மண்ணில் பிறந்த கூறுவழி தமிழர்கள் அப்ப செத்தாலும் தமிழன் செத்தாலும் தமிழன் சிறைப்பட்டாலும் தமிழன் செத்து போனாலும் தமிழன் இங்கே தன் இடத்தை இழந்து அடையாளத்திலிருந்து பிற மாநிலமாக மாறுவதும் தமிழர் எதைத்தான் பேசுவது எதிர் மீட்சி வருவது தினந்தோறும் போராட்டம் தினந்தோறும் ஐயா திராவிட அரசு திராவிடத்தை போச்சுகிற அரசு பெரியாரை இந்தியா உரிமைக்கு மாறுவாக கொண்ட அரசு இதுவரை வாய்ந்திருக்கிறார் இதுவரை வாய்ந்திருக்கிறார் இந்த இத்தனை ஆண்டுகளை போராடுகளே வாய்ந்திருக்கிறார் எமக்கு அடையாளம் இல்லையா எத்தனை பேர் அடையாளம் இருக்கிறது உடனடியாக நீங்கள் நரி குறவர் என்று தனிவாரியாக உரிமை வைத்திருக்கிற அந்த ஒரு அளவாரியத்தை எடுத்துடும் அவன் அந்த தேச மொழி பேசுகிற அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு யார் அடையாளத்தை கொடுங்க நாங்கள் வேலை வாய்ப்பை கேட்கல எங்களுக்கு அது அரசியல் அதிகாரத்தை கேட்கல குறைந்தபட்சம் எங்கள் அடையாளத்தை சிதைக்கிறார்கள் எங்கள் அடையாளத்தை அழிக்காதீர்கள் எங்கள் அடையாளத்தை புறக்க நினைக்காதீர்கள் இதுவரை அவர் செய்து எவ்வளவு வெளியான போராட்டம் இதை கூட நாங்கள் போராடி வருகிறோம் என்பதால் இதை நாங்கள் போராடித்தான் உங்களுக்கு கேட்க வேண்டும் என்றால் எத்தனை கேவலம் விட்ட அரசு இது எத்தனை கேவலம் விட்ட அரசு எல்லாவற்றிலும் போராட்டம் சமூக போராட்டம் சாதிய போராட்டம் பேரடையாள போராட்டம் இத்தனை கொலைகள் இந்த அரசு எதிர் சரியாக இருக்கிறது எதிர் ஒன்று சரியாக இருக்கிறதா ஒரு பெரும் பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரும் பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் தான் நமக்கான விடுதலை பெறுவதற்காக இது மட்டுமல்ல ஒருவருடைய எப்படி என்றால் அனைத்து தமிழ் சமூகத்திலும் இதே சிக்கல் இருக்கிறது ஆனால் இந்த சிக்கலை எல்லாம் இங்கே இருக்கிற அரசு மறைமாற்றுகிறது அதை மறந்து கடந்து போறோம் அதை அரசியல் லாபத்திற்காக அரசியல் ஆதாயத்திற்காக மறந்து கடந்து போகிறது ஏற்க முடியாது ஏற்க முடியாது நாகம் பிரிச்சு தொடங்கப்பட்ட 2001 இன்று வரை எவருக்கான விடுதலை மண் விடுதலை ஒரு மொழி விடுதலை எவரது பண்பாட்டு விடுதலை என்று எல்லாவற்றுக்குமான விடுதலைக்காக போராடுகிறேன் பேசும்பொழுது அரசு சாராயங்களை பேசப்பட்டது பாடுபடாக்கி முஸ்தா போய இதுதான் அவர்களுக்கு போல நாங்க பார்க்க அந்த சின்ன பிள்ளைகள் அது கேன்சல் ஆயிடுச்சு ஐயா பாடுபடாக்கி முஸ்தா போயிருக்கல அது தடை செய்து விட்டால் அது கடைக்கு வரப்போவதில்லை அது கடைக்கு வரவில்லை என்றால் அது போதையில்லை அரசு சாராயக்கடையை அரசை சட்டம் போட்டு தடை செய்து விட்டால் அது சாராயக்கடைக்கு வரப்போவது அது போதையில்லை ஆனால் எல்லாவற்றிற்கும் கேவலமான மோசமான நுட்பமான அறிவிக்கத்தக்க போதைகள் தெரியுமா இந்த பாம்புரா குஸ்தா இல்ல இந்த கஞ்சாபின் அல்ல அரசு சாராயக்கடை அல்ல எது கேவலம் என்ற போதை தெரியுமா நான் திராவிட திராவிட தேசிய திராவிட மாநில இது பெரிய
நீங்க முதற்கிறீர்கள் இந்த அதிகார போதை நீங்க ஆட்சி செய்கிற ஆட்சி அதிகார போதை உங்கள் பண போதை உங்கள் பதவி போதை இது ஒன்றுதான் கேடு கட்ட இழிவான மோசமான அறுவடுத்த போதை இந்த போதை தான் இந்த பிள்ளைகள் அழிந்திருக்கிறோம் இதுதான் போதை உலகத்தில் மாணவர்களுக்கு எந்த போதையும் பெண்கள் முடியும் விட்டுவிட முடியும் ஆனால் அகங்கார போதை அதிகார போதை பண போதை ஆட்சி போதை அதிகார போதை தலைக்கேற்றி இருக்கிறது அதை உடனடியாக தடை செய்யும் அறவழியில் போராடிய மக்கள் பாதவாயத்தில் பேணியில் இதே கோரிக்கை ஏற்று எம்மின உறவுகள் தமிழ்நாடு முழுக்க போராடினார்கள் அவர்கள் என்ன செய்வீங்க பேச்சாளர் தலைவரா உண்ணாவிரதத்தை கைவிட என்று சொன்னா ஏ அமைச்சர்கள் புரிஞ்சாலும் அமைச்சர் பேசலாம்ல ஆனா அவர்களை காவல்துறை கொண்டு அச்சுறுத்தி உடனடியாக துண்டு கட்டாளர் கைது செய்வது வழக்கு போடுவது இதற்காக நான் வழிவாக்கி பேசுவதா என்ன செய்யலாம் அவர் ஆர்ப்பாட்ட போராட்டம் மையம் செய்கிறார் அறப்போராட்டம் பட்டினிகளும் அந்த பட்டினி போராட்டத்தை கூட இந்த அரசு பார்க்க இருக்கிறது ஆனால் அடிமை அரசு எடப்பாடி அரசு நீங்கள் கொத்தடிமை அரசு கொத்தடிமையாக இருக்கிறீர்கள் கடந்த வாரத்தில் இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் எஸ்பிஐ கட்சிக்காரர் ஆர்ப்பாட்டம் எப்படி அவங்க இஸ்லாமிய மக்களை ஒடுக்குவது இங்கே தமிழர்களை ஒடுக்குவது இஸ்லாம் சிறுபான்மை மக்களுக்காக நான் தான் பெரிய பாதுகாவலர் என்று சொல்வது ஆனால் வீடு முழுக்க காவல்துறை பாதுகாப்பு போடுவது என்ற கேள்வி கேட்டீங்கள எதை ஒன்றும் சரியாக இருக்கிறதா இப்ப நீங்கள் அறிவித்திருக்கிறீர்களே நீங்கள் அறிவித்த அறிவிப்பு நேற்று அறிவித்த அறிவிப்பு உண்மையாக அது அறிவித்த அறிவிப்பா ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு தடை வழங்க பாடமாட்டாதீர்கள் வளர மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அது 100% நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா சந்தேகம் இருக்கிறது உண்மையாக இருக்க மாட்டோம் இது அவருடைய அரசியல் நாங்கள் சொல்வதை போல சொல்லுவோம் குறைந்தபட்சம் போராட்டம்
இது தமிழ் தேசியத்துக்கான போராட்டம். தமிழ் இனத்தை அதன் அடையாளத்தை இங்க இருக்கிற அரசிடம் ஒழுங்கிற இருக்கிறது அதை அழிக்க நினைக்கிறார். அவர் அழிக்க நினைத்து எப்படி மொழியை அழித்தாரோ, எப்படி இலங்கையும் இனத்தை அழித்தாரோ, அதுபோல இந்த மண்ணில் இருக்கிற பூர்வொழி தமிழர்களை வேறொரு தேசியத்திற்காக மாற்ற வேண்டாம். அது ஏற்றுக்கூடாது. Why?